Hello viewers, welcome to Sugan's Kitchen. In the video pagathukku munadi marakama enga channel la subscribe panidunga pakkathil kudave irukkira bell icon ayum seithu press panidunga. Iniki rombave taste ana kadamba kootu eppadi pandradendra indha video la paakalam. Adukku oru kadaiyila na inga vandu 1 cup alavukku thanni eduthirken. Adala 2 kathrika கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு பொடிசா கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் சின்ன வாழைக்காய் ஒரு வாழைக்காய் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு 10 15 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் இங்க வந்து நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மல்லி தூள் ரெண்டும் கலந்த தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் இந்த காயெல்லாம் வந்து நம்ம நல்லா வேக வைக்க போறோம். இதெல்லாம் நல்லா காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம தண்ணி எல்லாம் சுண்டி நம்ம காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இத வந்து நம்ம கரண்டியாலே வந்து லைட்டா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். அதாவது இதோட முழு உருவம் தெரியாத அளவுக்கு நம்ம இத வந்து மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப கொலவா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா தெரியிற மாதிரி நம்ம வந்து இந்த காயை வந்து கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த காயெல்லாம் நல்லா மசிச்சு விட்டதுக்கு அப்புறம் நான் இங்க வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதை வந்து நான் வந்து வேக வச்சிருக்கேன். அதை வந்து நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். வேக வச்ச கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பல்லு தேங்காய் அதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு நல்லா எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி வரும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான கூட்டு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா 2-3 காய் சேர்றதுனால வந்து இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக வந்து இது வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை ஒரு வரமிளகாய் போட்டு நம்ம வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். தாளிச்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கதம்ப கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் நன்றி.